வெல்கம் டு வனில் வேர்ல்ட். எல்லாருக்கும் வணக்கம்டா, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரோஸ் ஆயில் பர்ஃப்யூம் வாசனையோடு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு கசரோலில் ஒரு 300 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இந்த ஹாட் வாட்டரை அந்த கண்ணாடி பவுலில் ஊற்றி சென்டரில் அந்த கண்ணாடி பாட்டிலை வைங்க. பூச்சி எறும்பு வேறு எந்த இன்செக்டும் இல்லாத சுத்தமான ரோஜா இதழ்களை கிளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டேன். தண்ணீரில் கழுவ வேணாம், ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். 3 டேஸ் ரோஜா இதழ் நல்லா இந்த எண்ணெயில் ஊறணும். 3 நாள் கழித்து பார்த்தா ரோஜாவோட வாசனை இந்த எண்ணெயில் இறங்கி ஒரு சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் ஆயில் ரெடியாக இருக்கும். குளிக்க போகிறதுக்கு முன்னாட கை கால் ஃபேஸு எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு முகத்தில் லேசாக கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சிடுங்க. ஒரு வாரத்தில் உங்கள் ஸ்கின்ல நல்ல மாற்றம் தெரியும். முகம் சுருக்கம் நீங்கிடும், முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், முடி கொட்டாது, முடி நல்லா நீண்டு வளரும். இந்த விட்டமின் இ டேப்லெட்ஸ் நம்ம சேர்க்கல, ஆலிவ் ஆயில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்கணும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதை எடுத்துக்கிட்டு கையில் அப்படி ஊற்றிக்கிங்க. இதை தடவிட்டு உடம்பு பூரா பாத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பு பூரா அப்ளை பண்ணிக்கிங்க. அந்த சக்கையை நீங்கள் தூக்கி எறிய வேணாம், அதை நல்லா மிக்ஸியில் விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு குளியல் பேஸ்ட்டாகவும் அதை யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லைன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் பொடி இல்லை பைத்தம்பருப்பு பொடி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து குளியல் பேஸ்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நாமளே வீட்டில் செய்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுத்தோட ஃபேஸ் ஆயில் வாங்கிறதுக்கு கடைக்கு நம்ம போக மாட்டோம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஹோம்மேட் ரெசிப்போட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.